நம்ம கையில பாத்தீங்களா காளான் இருக்குது. இதை வச்சு அருமையானக்கு சுட சுட காளான் பிரியாணி தாங்க செய்ய போறோம். நம்ம வீட்டுல விறகடுப்பு இருக்குது, அதுலதான் செஞ்சு சாப்பிட போறோம். வாங்க எப்படி செய்யணும் பாக்கலாம். இப்ப பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த காளான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி தோல் சீவிட்டுருக்கோம். எங்கம்மா வாங்கின காளான்லாம்? கடையில தான். காளான ஃபஸ்ட்டு கழுவிலாங்க. காளான இப்ப பீஸ் பண்ணிக்கலாங்க பிரியாணிக்கு ஏத்த மாதிரி. காலை நல்லா பீஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க, இப்போ சட்டி வச்சுக்கலாம். காளான் பிரியாணி செய்யறதுக்கு சட்டி வச்சுக்கலாங்க. செய்யறது கம்மி தாங்க, ஆனா பாத்திரம் பெருசா இருக்குன்னு பாக்காதீங்க. பாத்திரம் இதாங்க பெருசாதாங்க இருக்கு எங்க வீட்டுல, சின்னது இல்ல. சுத்தமான கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இப்ப எண்ணெய் கூடவே கொஞ்சம் டால்டா சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். அது கூடவே அஞ்சு ஏலக்காய் சேர்த்திருக்கேன். இப்போ நாட்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கலாங்க.
காரம் சூப்பரா இருக்கு ரொம்ப. வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. சட்டி பெருசா இருக்குங்க, அதனாலதான் நான் குடிச்சிட்டு கிண்டுறேன். நொடிக்கு விக்கில விழுந்துட மாட்டேங்க. அதனால வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழ குழன்னு வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டா கல்லுப்பா கல்லு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. சுத்தமான பசும்பாட்டு தயிர் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லியை கழுவி வச்சிருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் புதினாவை சேர்த்துக்கலாம், அடுத்து கொத்தமல்லி. பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க, போதும். இப்போ ஹாஃப் லெமன் எடுத்து வச்சிருக்கேன், அதை புரிஞ்சு விட்டுக்கலாங்க. லெமன் அதுலேயே போட்டியா? சுத்தமா கழுவி வச்ச காலாரை சேர்த்துக்கலாம். நல்லா புடிச்சிட்டு வேக வேகமா சுட்டுனுங்க, இல்லைன்னா போங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த வட்டால ஒரு வட்டா அரிசி எடுத்தவங்க, இதால ரெண்டு வட்டா தண்ணி அளந்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கிறங்க. இப்ப இந்த டைம்ல தான் உப்பு காரமா செக் பண்ணிக்கணும். உப்பு கம்மியா இருந்தா போட்டுக்கோங்க. இப்ப தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். இப்ப மூடி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, அரிசி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. வீட் அரிசிலாம் எடுத்துருக்கோம், நம்ம பாசுமதி ரைஸ்லாம் எடுக்கல. இப்போ தண்ணி வச்சுனா போடுறதுக்கோசரம் தண்ணி இருட்டிட்டு இருக்கோங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருக்கோங்க. அவ்வளோதான், அரிசி வச்சு போட்டுக்கலாம். தண்ணியும் அரிசியும் சமமா வர டைம்ல தம் போட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, நல்லா இப்பதான் கொதிச்சுட்டு இருக்கு, அரிசி நல்லா வெந்துட்டு இருக்கு போல. இங்க பாருங்க, தண்ணியும் அரிசி சமமா ஆயிடுச்சு, இப்ப தம் போட்டுக்கலாங்க. அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிருமாமா.
அவ்வளோதாங்க, தம் போட்டாச்சு, கீழே இருக்கிற நெருப்புலாம் அள்ளியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அப்படி தம் விட்டுங்க, தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. வாவ், டால்டா வெலைட்டா சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழைய இப்ப சேர்த்துக்கலாம். பிரியாணி வேற லெவலுங்க. பிரியாணி நல்லா வெறித்தனமா இருக்கு, அருமையா இருக்கு. காலாலாம் சூப்பரா வெந்து போச்சுங்க. தாத்தா பிரியாணி எப்படி இருக்கு?